Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Cinema. வாரிசு படம் இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சில பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றிலாம் வந்து லாஸ்ட் எபிசோடில் பேசணும். அதை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வாரிசு பற்றி இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இப்போ என்னென்னா, இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பெரிய ஹீரோஸோட படங்கள் அப்படின்னாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நடிகரோட படம் அப்படின் போது இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்போ பொங்கல் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய படத்தில் வந்து தொடர்ந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் வந்து லீக் ஆகிறது விஜயோட ஃபேன்ஸ்க்கு பேசிக்காக ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஒரு வீடியோ படும்போது ரே ஷேர் பண்ணாதீங்கடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதையும் யாரும் கேட்காமல் அது ஷேர் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் இதே நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஹெலிகாப்டரில் ஏற போகிற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ மறுபடியும் வந்து லீக் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி கேரவன்லேருந்து இறங்கி வர்றாரு, ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற மாதிரியான ஒரு சீன், அதான் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக ஜூம் பண்ணியெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நியூஸ் சேனலில் வந்து இதை பற்றி ஒரு நியூஸ் வெளியிட்ருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க, மீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீஸ்ட் படத்தில் எப்படி வந்து அவர் ரஃபேல் எடுத்துகிட்டு கிளைமேக்ஸில் போனாரோ அதே மாதிரி இந்த வாரிசோட கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாரு போல் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஹீரோட படத்துலேருந்து ஏன் இப்படி லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களா, வாரிசு தியேட்டரில் பார்க்கும்போது இது ஹார்பர் ஃபைட் சீனா, இது லீக் ஆகிருந்தது, ஆமாம் இங்கே வந்து சரத்குமாரை வந்து இதில் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்ட்ரெச்சரில், இந்த சீனு கார்டனில் ஹீரோனோட நிற்கிற சீனு, நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம் போல் லீக் ஆனதுலேன்னு. பெரிய நடிகர்கள் படம்ன்றது ரசிகர்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அப்டேட் கேட்குற மாதிரி தான். இப்போ அஜித்தோட டூப் நடிச்சதே வந்து அஜித்னு சொல்லிட்டு பரப்பரலையா, அந்த மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்காமல் தான் வந்து மாற்றி மாற்றி இருக்காங்க. இதை ட்ரோல் பண்ணுறவங்க வந்து அதை வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. சரி, இதை விட எச் வினோத் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு, யார் வந்தாலும் வரணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டிருந்தார். உடனே அதுக்கு பதில் வந்து பதிலுக்கு பதில் வந்து போட்டு அவர் பதில் திருப்பி பதில் சொல்லி இப்படிலாம் ஒரு ட்விட்டு ஓடிட்டே இருந்துச்சு. இதனால் வந்து சில ரசிகர்கள்லாம் வந்து கேட்டாங்க, எதிர்காலத்தில் வந்து எச் வினோத் வந்து விஜயோட படம் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பண்ணிட்டாரோ அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து என்னன்னே தெரியல, அந்த ஃபேக் ஐடி, ஒரு ஃபேக் ஐடியை வந்து நம்பி இவங்க எவ்வளோ பேர் வச்சு அவர் எச் வினோதோட எதிர்காலத்தை பற்றிலாம் கூட கவர போலவருக்கு ஆகிட்டாங்க வந்து பாவமாக இருக்கு. ஏன்னா 16,000 பேர் அந்த ஐடியை ஃபாலோ வேற பண்ணுறாங்க, தெரியுமா தெரியாதானே தெரியல. அந்த ப்ளூ டிக் இல்லை, மோஸ்டாக பெரிய டிரெக்டர் அப்படின்னா அந்த ப்ளூ டிக் அந்த வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுவும் எப்படி ஒரு டேரக்டர் இஷ்டத்துக்கு யார் பொங்கலுக்கு வராங்களோ இல்லையோ நாங்கள் துணிவு வரோம் அப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ரெடியான வரைக்கும் வந்து இந்த துணிவு பத்தி பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னா, கன்ஃபார்ம்டா பொங்கலுக்கு வருதுன்றது உறுதி ஆயிடுச்சு. தியேட்டர்ஸ்காரங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த ரெட் ஜெயண்ட்டோட நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் இதை பாருங்க அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் போடுறதும், தியேட்டர்காரங்க வந்து நாங்கள் துணிவு போட்டோம்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுறதும், இது ஒரு பெரிய விழாவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் தியேட்டரில் துணிவு போடுறோம், எங்கள் தியேட்டரில் துணிவு போடுறோன்ற மாதிரி விஷயம்லாம், இதையெல்லாம் தாண்டி வந்து அந்த படத்துக்கு டப்பிங் பேசுகிற நடிகர்கள் எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் இந்த படத்துக்கு டப்பிங் எங்கள் பாட்டை முடிச்சிட்டோம் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அஜித்தே வந்து நான் டப்பிங் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார். அவர் முடிச்சிட்டேன்னு சொல்ல நான் டப்பிங் பண்ணுற ஃபோட்டோ வந்துச்சு. இதனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம யோசிச்சுட்டு இருந்தபோது, இன்னொரு தகவல் என்னென்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. காரணம், நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், போனி கவுர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேமெண்ட் தரணும், அந்த பேமெண்ட் தரதுனால வந்து நிச்சயமாக வந்து பண்ண மாட்டான்னு சொன்னோம். இப்போது அதை மீறி ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போது அந்த படம் ரிலீஸுக்குள்ளே வந்து அவர் வந்து பேலன்ஸ் பேமெண்ட்டை கொடுத்தா தான் அவர் வந்து டப்பிங் பண்ணுவார், செகண்ட் ஹாஃப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயம். இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய தலைகள்லாம் இப்போ இந்த படத்தில் கலந்துட்டுருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அதுக்கு எப்படியாவது சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் போனி கபூர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து தான் வந்து அவர் வந்து ஒரு மூணு படங்கள் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருந்தார். அநேகமாக இந்த படத்தோட இந்த கான்ட்ராக்ட் இந்த அனிமோன் பீரியட் வந்து முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேமெண்ட் விஷயத்தில் வந்து போனி கபூர் வந்து ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த இனி வருங்காலத்தில் வந்து போனி கபூருக்கு வந்து டேட் கொடுக்க மாட்டான்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன வாரிசு படம் வந்து இது மாதிரி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் எபிசோடில் பேசணும்னு. ஸோ அங்கே தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் நேரடி தெலுங்கு படங்களுக்கு தான் ஃபெஸ்டிவல் டைமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம விஜய் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரியை விட தமிழில் அவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படின்ற சமயத்தில் பொங்கல் இங்கே நம்மளுக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல் தான். தொடர்ந்து ஹாலிடேஸ் வரும், 3-4 நாள் வந்து சேர்ந்து லீவ் வரும். அதனால் கண்டிப்பாக வாரிசு படத்தை வந்து அந்த ஹாலிடேயில் தான் பிளான் பண்ணுவாங்க. தள்ளி போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வாரிசு துணிவு போட்டி இருக்குது, போட்டி இருக்குது. அதை தவிர வந்து ரெஜெயின் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது ரெண்டுமே வந்து சமமாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிறது வந்து திருப்பி சொன்னால் சமமாக கிடைக்கிறதை தாண்டி சிட்டி செங்கல்பட்டு ஒண்டி அந்த படத்துடைய ரைட்ஸை வந்து லலித் வச்சுருக்க போகிறாரு. ஆனால் லலித்துக்காக டேட் எடுக்க போகிறது வந்து ரெட் ஜெயின் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஆன் த போல் அந்த ரெண்டு படத்தையுமே வந்து ரெட் ஜெயின் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ரெட் ஜெயின் பண்ணும்போது டேட் தேட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்து கரெக்டாக பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போது லவ் டுடே எடுத்துங்க, லவ் டுடே இந்த அந்த வாரத்தில் வந்த காஃபி வித் காதல், இது ரெண்டுமே வந்து ரெட் ஜெயின் தான் பண்ணாங்க. அது ஈக்குவலான தேட்டர்ஸ் தான் போட்டாங்க. எந்த படம் நல்லா போதோ அதுக்கேற்ற அந்த படங்களை வந்து ஷஃபிள் பண்ணி கரெக்டாக வந்து இந்த படத்துக்கான விஷயம் இருக்குது. லவ் டுடே பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்து இந்த படம் பார்த்து சொன்னால் ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த படத்துக்கு இருக்குதுன்னு சொன்னேன். இதெல்லாம் சர்பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு 50 crores ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 40 crores வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து. அது ஒரு பெரிய விஷயம் அது. அது அதனால் வந்து ஒரு சின்ன படம், ஒரு இவந்தோ கோமாளி மாதிரியான ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர், அந்த டேரக்டர் நடிக்கிற ஒரு நடிகர் படம்ன்ற போது அவர் கிட்டத்தட்ட புதுமுகம் தான் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த படத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் தான் கிங்ன்றது வந்து ப்ரூஃப் ஆகி இப்போ வந்து ஒரு 50 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்குதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நீங்கள் பேசும்போது நடுவில் சொன்னீங்க போனி கபூர் நாச்சு இந்த காம்போ வந்து இந்த ஹனிமூன் பீரியட்லாம் வந்து முடிய போகுது, இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதனால் எனக்கு இதுவும் வந்துட்டு சொல்லணும் அப்படி, இதை ஒரு கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். இப்போது நம்ம ஹீரோஸ் எல்லாமே, தமிழ் ஹீரோஸ் எல்லாருமே வந்து பெரும்பாலும் தெலுங்கு டேரக்ட் மீன் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸோடு வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குமே, அதாவது யார் யாரெல்லாம் இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸோடு இணைஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மனஸ்தாபம் இருக்குது, மறுபடியும் தெலுங்கு பக்கம் போகமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரம் தான் இப்போ. ஏன்னா ஒரு ஒரு இந்த மாதிரியான படங்கள் நடிக்கும்போது வேற ஒரு பெரிய ப்ரொடியூசர், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரொடியூசர் வந்து சாதாரண ப்ரொடியூசர் கிடையாது, தெலுங்கில் வந்து தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் தில்ராஜு. ஸோ அவருக்கும் இந்த படத்தில், இந்த படத்தின் மூலம் விஜய்க்கும் வந்து இந்த படத்துடைய அவுட் கம் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அது வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காமே தெரியல. சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் காப்பியில் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் அந்த படம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃபெயில் ஆகிடுது அவர் கேரியரில். தயாரிப்பாளராக அவருக்கு வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு வந்து லாபகரமான படம், ஏன்னா அவர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு வருது. பட் தெலுங்கில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா வரும் நினச்சா அது வரவே இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. பட் கமர்ஷியலாக அந்த படம் வாங்கினவங்களுக்கு எல்லாம் லாஸ். அதே மாதிரி அதே போல் வாத்தி பற்றி வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம், மிக்சடான ரியாக்ஷன் தான் இருக்குது அவருக்கு. தயாரிப்பாளர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை, இல்லை தயாரிப்பாளர் கொடுக்குற ட்வீட்டை வந்து இவர் பண்ணாமல் இருக்குது, அந்த மாதிரி மனஸ்தாபத்திலேயே ஓடிட்டு இருக்கு. ஸோ அநேகமாக எல்லாரும் தாய் மண்ணே இதை வணக்கம் சொல்லிட்டு தமிழ்நாட்டு பக்கமே வந்து தயாரிப்பாளர் பக்கம் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள வந்து இப்போ மறுபடியும் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன் நான் பர்சனலாக. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களோட கல்யாண வீடியோ போடுங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இது எனக்கு தெரிஞ்சு குழந்தையோட சேர்ந்து வீடியோ எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வைநாட் சசி அவங்களோட டிரெக்ஷன்லயே ஒரு படத்துல வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்துல மாதவன் சித்தார்த் எல்லாம் நடிக்கிறாங்க. போன நிகழ்ச்சியில நான் சொன்னேன், ஆமா ஆமா ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா, அது வந்து கிரிக்கெட் மேட்ச் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி பேசணும் லால் சலாம் இப்போ ஒரு என்ன கிரிக்கெட்டா இருக்கு அப்படின்னு. படத்துக்கு வந்து டெஸ்ட் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சிருக்கிறது ஒரு தகவல், நல்ல விஷயம். டெஸ்ட் மேட்ச் போல என்னமோ. இப்போ யசோதா லேடி சூப்பர் ஸ்டார் பற்றி நீங்கள் பேசுனதுனால 100 லேடி சூப்பர் ஸ்டாராக உருவாகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. ஏன்னா தெலுங்கில் வந்து யசோதா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து முதல் 4 நாட்களில் மட்டுமே, இந்த வாரத்தில் மட்டுமே 22 கோடி ரூபா உலக அளவில் கலெக்ஷன் இருக்கு. ஆமாம், சமந்தாவே ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. 22 crores இஸ் நாட் எ ஜோக். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம், அந்த படம் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய ஹிட்டு, எந்த தேரில் போனாலும் ஹிட்டு, யூகேல ஹிட்டு, யூஎஸ்ல ஹிட்டு. என்னென்னா தமிழ்நாட்டிலையும் வந்து ஹிந்தியிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் முதல்ல தியேட்டர்ஸ் கொஞ்சம் போடுறதுக்கு வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க. அதோடைய மவுத் டாக் நல்லாயிருக்கு. இப்போ தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஹிந்தியில். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அது பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாதும் ஒரு காரணம் தான் தோணுது எனக்கு. பட் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது அட்லீஸ்ட்டு இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களாவது பெரிய அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா உள்ள அவங்களும் வந்து சரி ஓடிடுவாங்க, சமந்தா பேர் இருந்தால் ஓடிடும்னு நினச்சாங்களே தெரியல. பட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அந்த படத்தோட இயக்குநர்கள் அரிய ஹரிஷ், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு.
ஃப்ரெண்ட்ஸ்னால் இது இந்த படத்துக்காக ஆரம்பித்தது இல்லை. அவங்களோட முதல் படத்துலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். அவங்களுக்கு தெரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஓரியர்னு ஒரு படம் எடுத்தாங்க, அப்புறம் நிறைய படங்கள் எடுத்தாங்க, அம்பலின் டிவி படம் எடுத்தாங்க. இது எல்லா படத்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் தான் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க சாம்சியஸ்லாம் வந்து அவங்க மூலமாக தான் உள்ள வந்தார். அவங்க படத்தில் தான் வந்து நிறைய அறிமுகமானார். அந்த டைமில் ஓரளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்ச படங்கள்லாம் அவருடைய படங்கள் தான். அந்த டைரக்டர்ஸ் வந்து ஒரு இப்போ வந்து தெலுங்கில் வந்து மிகப்பெரிய டிமாண்ட் உள்ள டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி என்னென்னா, இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் சொன்னார், ஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி 3-4 ப்ரொடியூசர்கள் வந்து நீ எனக்கு தான் பண்ண, நீ எனக்கு தான் பண்ணுன்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நான் நல்ல ஒரு பெரிய ஹீரோ பேசிகிட்ருக்கோம், ப்ரொடியூசர் கமிட் பண்ணதுக்கப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே ஃபஸ்ட்டு நியூஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தமிழ்லேருந்து ஒரு டைரக்டர் வந்து போய் அங்கே வந்து ரெண்டு ட்வின்ஸ், ரெண்டு பேரும் சின்ஸ் ட்வின்ஸ் மீன்ஸ் நான் சொல்கிறது நண்பர்கள், வெட்டியர்களாக போய் டைரக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் ட்விட்டரில் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸும் ஹாட் ஸ்டாரும் நாங்கள் இவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணுறோம், நாங்கள் இத்தனை படம் ரிலீஸ் பண்ணுறோம்னு போட்டி போட்டு சொல்லிட்டு இருக்காங்களே, மொத்தம் எத்தனை படம் வருது? இல்லை மொத்தமாக நான் கனெக்ட் பண்ண வரைக்கும் வந்து இந்த நவம்பர் 2nd மட்டும் இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி இது எல்லாம் சேர்ந்து ஹாட் ஸ்டார், டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட மொத்த ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97 கண்டென்ட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் மட்டுமா? ஆமாம், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் மட்டும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 27 கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைடு போட்டிருக்குது தான். ஆனால் ஒரு சினிமா வந்து வாரத்துக்கு 2 வருது, 3 படம் வருது, நம்ம வந்து இது வந்து இந்த படத்தை கூட்ட வருமா அந்த படத்தை கூட்ட வருமா பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போலாம் வந்து ஓடிடியில் வந்து ஒரு வாரத்துக்கு, நான் தான் சொன்னேன், ஒரு மேஜர் 5 ஓடிடி மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 20-25 கண்டென்ட் வருது. இந்த கண்டென்ட்டை பார்க்குறதுக்கே வந்து மக்களுக்கு டைம் இல்லாத போது தியேட்டருக்கும் வந்து படம் பார்க்கணுன்ற விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சரிசமமான போட்டி வந்து வெளியில் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு கண்டென்ட் கொடுத்தா மட்டுமே தியேட்டர்ஸ்க்கு வந்து உட்காந்து பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் thunivu.com.